ਯਾਰ ਬੈਠ ਰਹਿੰਦੇ ਮੈਂ ਚਾਹ ਗਿਆ ਮੈਂ அவர்களை ஹட்சன் அவர்கள் அழைத்து செல்வார்கள். கிறிஸ்டோபர் புலன் அறையாட்டம் இதோ ஆர்வமாக இருக்கிறது. அடுத்த மழை வந்து கொண்டிருக்கின்றது. எனவே வருமான அணியினர் ராஜா ஒரு அணியினர் விரைந்து தங்களை தயார்படுத்திக் கொள்ளவும் கிராத்தூர் அணி மகளிர் அணி பொறுப்பாளர் இங்கே கிராத்தூர் மகளிர் அணி பொறுப்பாளர். இந்த ஆட்டம் அடுத்த ஆட்டம் முடிந்தவுடன் மகளிருக்கான ஆட்டம். கிராத்தூர் மகளிர் அணி பொறுப்பாளர் உடனடியாக மேலேறும். முதல் வெற்றி பிள்ளை தமிழ்நாடு போலீஸ் அணியினருக்கு. முதல் வெற்றி பிள்ளை தமிழ்நாடு போலீஸ் அணியினருக்கு. ஆண்களுக்கான முதலாவது அரையிறுதி போட்டி நடந்து கொள்கின்றது. முதல் வெற்றி பிள்ளையின் அணி தமிழ்நாடு போலீஸ் அணியினர் பெற்றுள்ளார்கள். ராமன் அணியினர் இதுவரையிலும் வெற்றி பிள்ளை எதுவும் பெறாத நிலையில் விறுவிறுப்பாக ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். அடுத்த ஆட்டம் ஆடவருக்கான அரையிறுதி ஆட்டம் இரண்டாவது ஆட்டம். அதைத் தொடர்ந்து மகளிருக்கான ஆட்டம். முதல் ஆட்டத்தில் ஆடவிருக்கிற ஆரம் இங்கே சிந்திரனை கிராத்தூர் தங்களை தயார்படுத்திக் கொள்ளலாம். தமிழ்நாடு போலீஸ் அணியினர் இரண்டு வெற்றி பிள்ளைகளையும் ராமர் அணியினர் வெற்றி பிள்ளையும் பெற்று ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். ஒரு வெற்றி பிள்ளைகளை ராமர் அணியினர் இரண்டு இரண்டு என்ற சமநிலையில் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். இடது புறத்தில் மகளிருக்கான இடம் ஒதுக்க செய்யப்பட்டுள்ளது. ஆகவே வீராங்கனைகள் பார்வையாளர்கள் இருந்தீர்கள் என்றால் தயவு செய்து மைதானத்தில் இடது புறத்தில் வந்து அமரும். போலீஸ் மகளிர் அணிக்காரை தமிழக விடயத்தை பெற்று செல்ல தமிழ்நாடு போலீஸ் அணிகளுக்கு மேலும் வெற்றி சமநிலையில் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். மகளிருக்காக ஒதுக்கப்பட்ட இடத்தில் இடையூறாக நிற்கின்ற ஆண் வசிக்கப்பட்டவர்கள் தயவு செய்து உங்களுக்காக ஒதுக்கப்பட்ட இடத்துக்கு செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். தமிழ்நாடு போலீஸ் அணியினர் நான்கு வெட்டு புள்ளி Thank you.
4-4 திருவி அணி தலைவி அல்லது அணி மேலாளர் நுழைவு படிவத்தை பெற்று செல்லும். ராமடிகளுக்கு மேலும் ஒரு வெற்றி பெற்று ராம்நாட் அணியினருக்கு 5 வெற்றி புள்ளிகள், தமிழ்நாடு போலீஸ் அணியினருக்கு 4 வெற்றி புள்ளிகள். தமிழ்நாடு போலீஸ் அணியினருக்கு 5 வெற்றி புள்ளிகள், 2 அணியினரும் 5-5 என்ற சமநிலையில் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். இதுலயும் சேர போட்டு உட்கார்ந்துருக்கலாம் படி இந்த இவன் உட்காந்துருக்கலாம் இந்த மாதிரி உட்காந்துருக்கலாம் எல்லாருக்கும் சேர பின்னாடி தமிழ்நாடு போலீஸ் அணியினருக்கு 5 வெற்றி புள்ளிகள், ராமநாடு அணியினருக்கு. இரண்டு வெற்றி புள்ளிகள் தமிழ்நாடு, 9 வெற்றி புள்ளிகள் தமிழ்நாடு போலீஸ் அணியினரும், 5 வெற்றி புள்ளிகளை ராமநாடு அணியினரும் பெற்று வெளியூர்வாக ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். முதலாவது ஆண்களுக்கான அரையிறுதி போட்டியானது மிகவும் விறுவிறுப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு போலீஸ் அணியினர், தமிழ்நாடு போலீஸ் அணியினர் 10 வெற்றி புள்ளிகள், ராமநாடு அணியினர் 5 வெற்றி புள்ளிகள் பெற்று மிகவும் விறுவிறுப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. Plus 2, 4 points to Tamil Nadu Police.
ராஜாவோ அணியினரும் கிங்கம் டாக்ஸ் அணியினரும் அடுத்த கட்ட அரையிறுதி ஆட்டத்தில் கலந்து கொள்ள அழகாக மலர் பிடித்து மேலும் ஒரு வெற்றி புள்ளி பெறுகிறார்கள் தமிழ்நாடு போலீஸ் அணியினர். தமிழ்நாடு போலீஸ் அணியினருக்கு மேலும் ஒரு வெற்றி புள்ளி. பதினைந்து வெற்றி புள்ளிகளை தமிழ்நாடு போலீஸ் அணியினரும் ஐந்து வெற்றி புள்ளிகளை ராம்நாடு அணியினரும் பெற்று முதலாவது ஆண்களுக்கான அரையிறுதி ஆட்டம் மிகவும் விறுவிறுப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இரண்டாவது அரையிறுதி ஆட்டத்தில் ராஜாவூர் அணியினரும் இன்கம் டாக்ஸ் அணியினரும் தயாராக இருக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இரண்டாவது ஆண்களுக்கான அரையிறுதி ஆட்டத்தை தொடர்ந்து மகளிருக்கான ஆட்டம் மேலும் ஒரு வெற்றி புள்ளி ராம்நாடு அறிஞருக்கு. ராம்நாடு அறிஞருக்கு ஒரு வெற்றி புள்ளி, ஆறு வெற்றி புள்ளிகள் ராம்நாடு அறிஞருக்கு. நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற ஆட்டத்தினை தொடர்ந்து இரண்டாவது அரையிறுதி ஆட்டம் ஆண்களுக்கான இரண்டாவது அரையிறுதி ஆட்டம் நடைபெறும். தொடர்ந்து மகளிருக்கான ஆட்டம் நடைபெறும். மூன்று வெற்றி புள்ளிகள் தமிழ்நாடு காவல்துறை அணியினருக்கு. பன்னிரண்டு வெற்றி புள்ளிகள் தமிழ்நாடு போலீஸ் அணியினருக்கு. ராம்நாடு அணியினருக்கு ஆறு வெற்றி புள்ளிகள். அடுத்த ஆட்டம் இரண்டாவது அரையிறுதி ஆட்டம். அந்த ஆட்டம் முடிந்தவுடன் மகளிருக்கான ஆட்டம் ஆரோக்கிய கிராத்தூர். அதைத் தொடர்ந்து சுவாமி கவிக்கலாம் வி கே பிரம். அதைத் தொடர்ந்து மதுரை சென்னை. அதைத் தொடர்ந்து தென்காசி தமிழ்நாடு போலீஸ். இந்த வரிசையில் போட்டிகள் நடைபெறும். மேலும் ஒரு வெற்றி புள்ளி தமிழ்நாடு போலீஸ் அணியினருக்கு. மாட்டுல சிதைச்சிருவாங்க. அழகாக அருமையாக மனைவி பிடித்து சுமத்தாக்கல் முறையில் இருந்து விட்டு பிடித்து வருகிறார்கள் ராமநாதனியினர். இரண்டு வெற்றி புள்ளிகள் ராம்நாடு அணியினருக்கு. மொத்தம் எட்டு வெற்றி புள்ளிகள் ராம்நாடு அணியினர். பத்தொன்பது வெற்றி புள்ளிகள் தமிழ்நாடு போலீஸ் அணியினருக்கு. எட்டு வெற்றி புள்ளிகள் ராம்நாடு அணியினருக்கு. மேலும் ஒரு வெற்றி புள்ளி ராம்நாடு அணியினருக்கு. ஆட்ட இடைவேளை இடைவேளையின் போது தமிழ்நாடு போலீஸ் அணியினர் பத்தொன்பது வெற்றி புள்ளிகளும் ராம அணியினர் ஒன்பது வெற்றி புள்ளிகளும் பெற்ற நிலையில் ஆட்ட இடைவேளை இடைவேளைக்கு பிறகு மீண்டும் ஆட்டம் ஆரம்பம். பத்தொன்பது ஒன்பது என்ற புள்ளி கணக்கில் தமிழ்நாடு போலீஸ்
ராம் நடனர் ஆடி கொண்டிருக்கிறார்கள். அழகாக படைத்து பிடித்து ஒரு வெற்றிகளை நிற்கிறார்கள் ராம்நாத் அலையினர். ராம்நாத் அலையினருக்கு ஒரு வெற்றி. முதலாவது அரையிறுதி ஆட்டம் மிகவும் விறுவிறுப்பான நிலையில் 15-21
தெரிவித்துள்ளது. மிகவும் பரபரப்பாக விறுவிறுப்பாக ஆட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஒரு ஊக்கப்புள்ளி தமிழ்நாடு போலீஸ் அணியினருக்கு, தமிழ்நாடு போலீஸ் அணியினருக்கு 22 வெற்றி புள்ளிகள், 22 வெற்றி புள்ளி தமிழ்நாடு போலீஸ் அணியினருக்கு, 18 வெற்றி புள்ளிகள் ராம்நாடு அணியினருக்கு. அடுத்த கட்ட இரண்டாவது அரையிறுதி ஆட்டத்திற்கு ராஜாபூர் அணியினரும் இந்திய பள்ளிகளை வெளியிட்டோம். தமிழ்நாடு போலீஸ் அணியினருக்கு 23 வெற்றி புள்ளிகள், ராம்நாடு அணியினருக்கு 18 வெற்றி புள்ளிகள். தமிழ்நாடு போலீஸ் அணியினர் 24 வெற்றி புள்ளிகளும், ராம்நாடு அணியினர் 18 வெற்றி புள்ளிகளும் பெற்று மிகவும் விறுவிறுப்பாக ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். ஐந்து நிமிட ஆட்டம், கடைசி 5 நிமிட ஆட்டம். 24 25 வெற்றி புள்ளிகள் தமிழ்நாடு போலீஸ் அணியினருக்கு, 18 வெற்றி புள்ளிகள் ராம்நாடு அணியினருக்கு. ஒரு வெற்றி புள்ளி தமிழ்நாடு போலீஸ் அணியினருக்கு. Thank you.
சூப்பர் நாகர் சாங் தமிழ்நாடு போலீஸ் அணிகளுக்கு ராமநாடு அணிகளுக்கு 20 வெற்றி புள்ளிகள். அரையிறுதி ஆண்களுக்கான ஆட்டம். இந்த ஆட்டத்தில் பங்கேற்க இருக்கின்ற ராஜாவூர் கடைசி இருந்த ஆட்டம். ராஜாவூர் அணிகளும் இன்கம் டாக்ஸ் செய்யாது உங்களுக்கான அழைப்பினை ஏற்று இந்த ஆட்டம் உடனடியாக ஆட்டம் இறங்குமாறு உங்களை மிக மிக பணிபுரம் கூட கேட்டுக்கொள்கிறோம். ஒரு ஊக்க புள்ளி ராமன் அணியினருக்கு, வெற்றி புள்ளி தமிழ்நாடு போலீஸ் அணியினருக்கு. கடைசி நிமிட ஆட்டம். கடைசி நிமிடத்தின் போது ராமநாடு அணியினர் 21 வெற்றி புள்ளிகளையும் தமிழ்நாடு போலீஸ் அணியினர் 28 வெற்றி புள்ளிகளையும் பெற்று ஆடி கொண்டிருக்கிறார்கள். இந்த முதலாவது அரையிறுதி போட்டியில் தமிழ்நாடு போலீஸ் அணியினர் வெற்றி பெற்று இறுதிச் சுற்றுக்கு போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்.